நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையிலே உம்முடைய சன்னிதானத்திலே எங்கள் ஆண்டவர் நாங்கள் கூடி வருவதற்கு அருள் செய்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் விபத்துக்கும் விபரீதத்திற்கும் விலக்கி காத்து பாதுகாத்து எங்களை அனுதினமும் வழிநடத்தி நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த நாளின் காலையிலே உம்மை தேடும்படியாக உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் யாவருமாக சேர்ந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் நீர் எங்களுடைய வாழ்விலே இறங்கி செய்த எண்ணிறந்த காரியங்களை நினைத்து நாங்கள் உம்மை போற்றவும் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பாக்கியமான வாய்ப்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆலய ஆராதனையிலே எங்கள் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற ஜபங்கள், வாசிக்கிற உம்முடைய வார்த்தைகள், கேட்கப் போகிற சத்தியம், இவை யாவும் உம்முடைய நாமத்துக்கு பிரீதியாக இருக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறத்தக்கதாக என்னென்ன விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு தேவைகளோடு இந்த சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் நீர் நிறைவேற்றும் வண்ணமாக இந்த ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்விலே நிறைவேறத்தக்கதாக இந்த நாளிலே அவர்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை எங்கள் ஆண்டவர் நீர் கிருபையாக கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக வந்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு உடைய கிருபை இருந்து ஏற்ற நேரத்தில் நாங்கள் யாவருமாக சேர்ந்து உடைய நாமத்தை மயமப்படுத்த அருள் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற மக்களையும் எங்கள் ஆண்டவர் உடைய அருள் பிரசன்னத்தினாலே நீர் சூழ்ந்து கொண்டு அவருடைய தேவைகளிலே எங்கள் ஆண்டவர் நீர் உதவி செய்தவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு திருச்சபையையும் இந்த ஆராதனையையும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு இரட்சகர் மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 267வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணியநாதனை போற்றும் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும்.
யாவரும் நின்றவாறே ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிரியக கடவுளை நாம் யாவரும் சேர்ந்து போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். ஆகையால் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நம்முடைய மனதினாலே, சிந்தையிலே, எண்ணத்திலே, செய்கையிலே, நடத்தையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால், ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னியும், இந்த பரிசுத்த ஆராதனையிலே என்னுடைய பாவங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இல்லாதபடிக்கு என்னையும் நான் செய்த தவறுகளையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அதற்கு ஆதாரமாக இரண்டாவது பாவ அறிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயனாரிடத்திலும் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமர்ந்திருந்து திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியா கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் யாத்ராகமம் 36 அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. பக்கம் பழைய ஏற்பாட்டில் 118. யாத்ராகமம் 36 அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலேயேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயின் இடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலிதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது என்பதே. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் வசனங்கள் 12-17 முடிய. ரோமர் 8 அதிகாரம் வசனங்கள் 12-17 முடிய. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 215. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். வாசிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. முறைமுறையாக வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 1-22 வரை. சங்கீதம் 107 1-22 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வியான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று
நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபைகளின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:25-31. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:25 முதல் நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதாக கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறீரென்றும் நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்பே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவன் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவிலே அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடமிட்டு போவோம் வாருங்கள் என்றால் வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 75வது பாடல் இவரே பெருமான் என்ற பாடலை நாம் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். இவரே பெருமான், கிறிஸ்தவ கீர்த்தனை 75.
ஜெபம் செய்வோம். சித்தத்தை நிறைவேற்றுவதுமே எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமும் விருப்பமுமாக இருக்கிறது என்பதை பாடல் வாயிலாக நாங்கள் பாடினது போல எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாக அமைய நீரே அருள் தாரும். அதற்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக என்னோடும் எங்களோடு நீர் பேசும். இயேசு இரட்சகர் மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு முறை கப்பல் ஒன்று கடலிலே பயணம் செய்தது. கடலில் கப்பல் தான் பயணம் செய்யும், அப்படித்தானே? கப்பலில் பயணம் செய்தவர்கள் இருட்டாகிவிட்டது. இருட்டானதுனால அந்த கப்பலினுடைய தலைவன் சற்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிராக சற்று தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. ஆகையினாலே அவர் என்ன நினைத்தார், நம்மளை போன்ற இன்னொரு கப்பல் பயணிக்கிறது போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த கப்பலுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். உங்களுடைய போக்கை ஒரு 10 டிகிரி தெற்கு பக்கமாக நீங்கள் பயணியுங்கள் என்பதாக செய்தி அனுப்பினார். அங்கிருந்து உடனடியாக செய்தி வந்தது, உங்களுடைய போக்கை 10 டிகிரி வடக்கு பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அங்கிருந்து செய்தி வந்தது. இவருக்கு கோபம் வந்துவிட்டது. திரும்பவும் அதே செய்தியை அவர்களுக்கு அனுப்பினார். அவர்களும் அதே செய்தியை அனுப்பினார். அப்பொழுது இவன் சொன்னார், நான் ஒரு போர்க்கப்பலினுடைய தலைவன், நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் உங்களுடைய போக்கை 10 டிகிரி தெற்கு பக்கமாக திரும்புங்கள் என்பதாக சொன்னான். அங்கிருந்து செய்தி வந்தது, உங்களுடைய போக்கை 10 டிகிரி வடக்கு பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்றார். நான் ஒரு கலங்கரை விளக்கம் என்று சொன்னது. இவருக்கு என்ன புரியலை, தங்களை திசை காட்டும் கருவி கலங்கரை விளக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகையினாலே தன்னுடைய சொந்த முயற்சியிலே தன்னுடைய கப்பலை அது போகிற போக்கிலே அவர் போக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனால் கலங்கரை விளக்கம் என்ன சொல்லுது, லைட் ஹவுஸ், அது வழிகாட்டும் கருவி, அது என்ன சொல்லுது, உங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் வழி நடத்த வேண்டும். மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஆசிரியர்கள் அவர்களை சரியாக வழி நடத்த வேண்டும். தொண்டர்களை தலைவர்கள் சரியாக வழி நடத்த வேண்டும். சீடர்களை குரு சரியாக வழி நடத்த வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சொந்த வழியிலே பயணிக்க முடியாது.
நம்மை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வழியிலே நடப்போம் என்று சொன்னால், நாம் பாடினது போல இந்த உலகத்தில் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுதல், பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுதல். நாம் வாசித்த மூன்று வேத பகுதியிலிருந்து மூன்று குறிப்புகளை உங்களோடு கூட சேர்ந்து சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவது, யாத்திராகம புஸ்தகம் 36 அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அலுவலில் வழிநடத்தும் தூய ஆவியானவர், அல்லது நம்முடைய வேலையில் வழிநடத்தும் தூய ஆவியானவர். இந்த பகுதி அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன என்று சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் கானான் தேசத்துக்காக புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி அவர்கள் வந்தபொழுது அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆசரிப்பு கூடாரம் கட்டும்படியாக மோசேக்கு கடவுள் கட்டளையிட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அந்த ஆசரிப்பு கூடார கட்டுமான பணியிலே யாரை தலைமையமாக வைத்து அதை செய்ய வேண்டும் என்கிற எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவர் மிக சிறப்பாக நேர்த்தியாக வழிநடத்தினார் என்பதை நாம் யாத்திராகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 31 அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நன்றாக தெரியும். 31 அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், யூதாவின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலையேலை கடவுள் இந்த சிறப்புமிக்க பணிக்காக தெரிந்தெடுத்ததாக அந்த பகுதியிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 31 அதிகாரம் யாத்திராகம புத்தகத்தில் அது தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரை கடவுள் அவரை தூய ஆவியானவராலே நிறைத்தார் என்பதாக வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஏன் தூய ஆவியானவராலே நிறைவப்பட்டார் என்று சொன்னால், அந்த வேலை வந்து சாதாரணமான வேலை கிடையாது. அந்த வேலையானது மிகவும் நுட்பமான ஒரு வேலை. அது மட்டுமல்ல, அந்த வேலை மிக வினோதமான ஒரு வேலையும் கூட. சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான வினோதமான ஒரு வேலையை செய்வதற்கு இவர்தான் சரியான நபர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவரை தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்ன அப்படி ஒரு நுட்பமான வினோதமான வேலை என்று சொல்லி சொல்லலாம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், பொன், வெள்ளி, வெங்கலம், இரத்தினம், இது போன்ற விலை மிக்க பொருட்களாலே செய்யப்பட வேண்டியது. அது மட்டுமல்ல, மரவேலைகளை அந்த மரத்தினால் செய்யப்படக்கூடிய காரியமும் ரொம்ப சித்திர வேலைப்பாடுகளோடு கூட அமைக்கப்பட வேண்டியது. ஸோ ஆகையினால இதை சாதாரணமாக எல்லாரும் செய்ய முடியாது, அவங்களுடைய சொந்த முயற்சியில் சொந்த ஞானத்தில். அதனால் கடவுள் அதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மூலமாக அவனுக்கு இந்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு நிறைவு இருந்ததினாலே அவன் இந்த வேலையை செய்ய முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அவனுக்கு சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்பதாக 31 அதிகாரத்தில் 5 வசனம் போடப்பட்டிருக்குது. அப்போது கடவுள் அவருடைய ஆவியினாலே அவனுக்கு அந்த வேலையை செய்வதற்கு சகலவிதமான புத்தி அறிவு அப்புறம் ஞானம் இது எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார் என்பதாக பார்க்கும். அதோடு அவனுக்கு உதவி செய்வதற்கும் ஒருவரை ஆண்டவர் நியமித்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தான் கோத்திரத்தை சார்ந்த அகிசாமாவின் குமாரனாகிய அக்கோலியாபை அவனுக்கு துணையாக ஏற்படுத்தினேன் என்பதாக பார்க்கிறோம். ஸோ அப்போ பெசலையேலையும் அக்கோலிபாவையும் அவனோடு கூட சேர்ந்த சிறந்த ஞானம் படைத்த சிலரையும் சேர்த்து இந்த நுட்பமான அல்லது வினோதமான வேலையை ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகையினால என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த வேலை மிக சிறப்பாக செய்யப்பட்டது. அந்த வேலைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தேவனுடைய மக்கள் வந்து குறைவில்லாமல் கொடுத்ததாக வேதத்தில் நாம் 36 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் வாசித்த அந்த பகுதியில் அந்த வேலைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மக்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த வேலை வந்து
பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வேலை, ஆகையினாலே இந்த வேலைக்கு தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை மக்கள் எல்லாரும் தானாக உந்துதல் பெற்று அபரிமிதமாக மனமுவந்து உற்சாகமாக இந்த ஊழியத்திற்கு கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதில் இன்னொரு வார்த்தை என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, இனி கொண்டு வர வேண்டாம், நீங்கள் கொடுத்தது போதும், இப்போதே நீங்கள் கொடுத்தது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இனி வேண்டியதில்லை என்பதாக சொல்லும் அளவுக்கு மக்கள் ஆர்வமாக உற்சாகமாக கொடுத்தார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை வழிநடத்தினதுனாலே. ஒரு இந்த இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு ஊழியமும் பரிசுத்த ஆவியானவரால் அது நடைபெறும் என்று சொன்னால் அது இந்த ஊழியத்திற்கு எந்த தேவையும் குறைவுபடாது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால தான் என்னமோ தெரியல, ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு மிஷினரி அவருடைய ஊழிய காலத்தில் அவர் சொன்னது என்ன என்று சொன்னால், காட்ஸ் ஒர்க் டன் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் காட்ஸ் சப்ளை என்று சொல்லி சொன்னான். அதாவது, கடவுளுடைய வழியில் செய்யப்படும் எந்த ஒரு ஊழியத்துக்கும் எந்த ஒரு வேலைக்கும் பொருளாதாரம் என்பது தடையாக இராது அல்லது குறைவாக இருக்காது, கடவுள் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது ஊழியத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய வேலைக்கும் இது மிகவும் பொருத்தமானது. ஒருவேளை இது ஊழியத்துக்குத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து வழிநடத்துவார் என்பதல்ல, நம்முடைய அன்றாட வேலையிலே ஆண்டவர் நமக்கு வழிநடத்த முடியும். அதற்கு நிறைய வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே வேலை செய்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வேலை செய்யும் பொழுது அவனை குறித்து என்ன போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்பதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் தொடங்கும் அளவுக்கு எந்த காரியத்தை கை வச்சாலும் அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்பதையெல்லாம் சொல்வதாக நாம் 39 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு தனக்கு தன்னுடைய வேலைக்கு ஆண்டவரை சார்ந்திருந்தான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையினாலேதே அவனை பார்த்த அதிகாரி அவன் மீது இரக்கம் வைத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவன் மீது கரிசனை கொண்டார், அக்கறை கொண்டார், அவனை ஒரு சிறந்த வேலையிலே அமர்த்த வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ யோசேப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். தனக்கு எஜமானனுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தான். சி, வேலைக்கும் தன்னுடைய எஜமானனுக்கும் கடவுளுக்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகையினாலே ஆவியானவர் அவனை அபரிவிதமாக வழிநடத்தி ஆசீர்வதித்ததினாலே அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யாராவது 41:38 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 41:38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவனையும் நான் பார்த்ததில்லை, வேறு ஒருவனும் உண்டோ என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு பார்வோன் இவனுடைய வாழ்க்கையை பார்த்து, இவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆவியானவருடைய ஆளுகையை பார்த்து, வழிநடத்துதலை பார்த்து சொல்லும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வேலையிலே நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமோ அதை வைத்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுது. இன்னொரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது தானியேலின் புஸ்தகத்திலே தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் வந்து பாபிலோன் தேசத்திலே அவன் வேலைக்கு அமர்த்தப்பட்டதாக, அன்றைக்கு இருந்த அரசாட்சியிலே அமர்த்தப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அவனும் தூய ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டதினாலே துணிச்சலாக அரசனுடைய கட்டளையை மீறி சிலை வணக்கத்திற்கு அவன் மறுத்துவிட்டான். அரசன் சொல்கிற கட்டளை வணங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கே தைரியமாக மறுத்து விட்டான். காரணம் என்ன என்று சொன்னால், தூய ஆவியானவராலே அவன் வழிநடத்தப்பட்டதாக 3 தானியேலின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அரசாட்சி மாற்றம் பெற்றது. பெர்சியாவின் அரசாட்சி வந்தது. அதிலே தரியு என்கிறவன் அரசாட்சிக்கு வந்தான். அவனுடைய அரசாட்சியிலையும் கிட்டத்தட்ட 120 பிரதானிகளை அவன் தேசாதிபதிகளாக நியமனம் செய்தான். கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்காக பிரதான அவன் நியமனம் செய்தான். அதில் ஒரு 3 பேரை அவர்களுக்கும்
அதிகாரிகளாக நியமனம் செய்ய அதில் ஒருத்தர் தான் தானியேல் என்று வேதம் நமக்கு 6 அதிகாரத்தில் சுட்டி காட்டுகிறது. அப்போது அந்த பகுதியிலே அப்படி அவன் இருக்கும் பொழுது தரியு என்ன நினைத்தான் என்று சொன்னால், இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே மற்ற யாரிடத்திலும் காணப்படாத ஒரு காரியத்தை அவனிடத்தில் நான் பார்க்கிறேன், அது வந்து கடவுளுடைய ஆவியானவர் அவனிடத்தில் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தவனாக நாடு முழுமைக்கும் அவனுடைய அதிகாரத்துக்கு கொடுத்து விடலாம் என்பதாக ராஜா நினைத்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன்னா தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. யாராவது வாசியுங்கள், தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 28. தானியேலுக்குள் விசேஷித்த ஒரு ஆவி இருந்து தூய ஆவியானவர் அவனுக்குள்ளே விசேஷித்த விதத்தில் இருந்து வழிநடத்தினதுனாலே மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு வெளிப்படையாக தெரிந்தது. ஆகையினாலே அவன் செய்த வேலைகள் எல்லாம் மிக சிறப்பு மிக்கதாக இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இதை நிறைய பேருக்கு பிடிக்கலை. சரி, பொதுவாக வந்து நல்லது செய்தனா நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கலான்னு கொஞ்சம் பேருக்கு எப்படியும் பிடிக்காது. அதனால் பொறாமை கொண்டு இவனை எப்படியாவது ராஜாட்ட இவன் செய்ய தப்பு பண்ணால் இவனை மாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. எதுலேயுமே தப்பு கண்டுபிடிக்க முடியல. எந்த காரியத்தில் தப்பு பண்ணலான்னா கடவுளை வழிபடுகிற விதயத்தில் அவனை தப்பு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் கள்ளத்தனமாக இவங்க எல்லாம் போய் சேர்ந்து ராஜாட்ட போய் ஒரு தாக்கி இதை எழுதி வாங்கி கடவுளை உண்மை வணங்குறதுக்கு பதில் கடவுளை வணங்கினானா அவனை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாக்கியதை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அவரும் தெரியாமல் பண்ணிட்டாரு. பண்ண கடைசியில் இவரை பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டான். குற்றம் சுமத்துனாங்க இவர் மேலே, பொய்யான குற்றத்தை. அது சரியான குற்றம் கிடையாது, பொய்யான குற்றத்தை சுமத்துனாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆனால் சிங்கம் ஒன்று என்ன செய்யலை, அவங்கள சேதப்படுத்தலைன்னு பார்க்குறோம். மாறாக இவன் மீது பொறாமை கொண்டு இவனை மாட்டி விட்டாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பேரையும் உள்ளே போட்டான், அவ்வளோ பேரும் செத்து போனான். அதுதான் வேதத்தில் பார்க்க. அப்போ ஒரு நீதிமான், ஒரு உண்மையுள்ளவன் தூயாவியானவராலே தன்னுடைய வேலையிலே உண்மையாக இருப்பான் என்று சொன்னால் கடவுள் எந்த அளவுக்கு அவனை ஹானர் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறேன். சமீபத்தில் நான் ஒரு நெகிமியான ஒருத்தரை பார்த்தேன். ஒருவேளை அவர் பேர் உங்களுக்கு பிரபலியமாக இருக்கிறதுனால அவர் யாருன்னு ஒருவேளை தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த நெகிமியா என்பவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நேர்மையான அரசு அதிகாரியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவரை பார்க்கணுன்ட்டு நேரடியாக ஒரு தடவை என்னுடைய வேலையின் விஷயமாக நான் போயிருக்கும்போது ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசினேன். என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரை வழிநடத்துகிறார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. எந்த ஒரு வேலையிலையும் ஒரு மனிதன் உண்மையாக இருப்பான் என்று சொன்னால், நேர்மையாக இருப்பான் என்று சொன்னால், மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு அவனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக அவனை தூய ஆவியானோர் நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலையில் இந்த தூய ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உண்மையுள்ளவர்களாக, சமுதாயத்திலே நேர்மை உள்ளவர்களாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும் ஆண்டவருக்கு சாட்சியாக. அதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய அலுவல்களில் வழிநடத்தும் தூயாவியானவர். ரெண்டாவது பகுதி நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே, நம்முடைய அன்றாட வாழ்விலே வழிநடத்தும் தூயாவியானவர். நம்முடைய அன்றாட வாழ்விலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வழிநடத்துகிறார் என்பதை 14 அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 25 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட 31 வசனம் வரை உள்ள பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். என்ன அன்றாட காரியங்களிலே தேவையிலே இந்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து சில குறிப்புகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பொதுவாக நம்முடைய ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவோம். என்ன ஆசீர்வாதம் சொல்லுவோம், 2 கொரிந்தியர் 13:14 வசனத்தில் இருக்குல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த ஐக்கியம் என்கிற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குது என்று சொன்னால், கூட்டுறவு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, அல்லது இன்னொரு நட்புறவு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கூட்டுறவு, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவு அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இது எதிலிருந்து வருதுன்னா, கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இங்கே தமிழில் ஐக்கியம்னு போடப்பட்டிருக்கு, இன்னொரு மொழிபெயர்ப்பில் வந்து கூட்டுறவு அல்லது நட்புறவு என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆனால்
கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கொய்னோனியா என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறது. ஸோ இந்த கொய்னோனியா என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னால் ஒன்றாக இருக்கும் நிலை, ஒன்றாக இருக்கும் நிலை. அதாவது நாமும் தூய ஆவியானவரும் சேர்ந்திருக்கும் நிலை, அல்லது தோழமை. தூய ஆவியானவர் நமக்கு தோழமை கொடுக்கிறார், நட்புறவு கொடுக்கிறார் என்று சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதை உணர்த்தும் வார்த்தை கொய்னோனியா. இது வேதத்தில் மொத்தம் 22 தடவை வருது. பழைய ஏற்பாட்டில் 3 தடவையும் புதிய ஏற்பாட்டில் 19 தடவையும் வருகிறது. இந்த பகுதிகளில் எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தோன்னா அந்த தூய ஆவியானவர் நம்மோடு பங்கு பெறுகிறார் அல்லது நம்மோடு கூட இணைந்து செயலாற்றுகிறார் என்பதை இந்த பகுதி வேதத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சுட்டி காட்டுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருத்துவத்தில் ஒரு நபர் என்று சொல்லி தெரியும். ஆனால் நம்மள அநேகருக்கு என்ன புரிய மாட்டேங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சக்தி என்று சொல்லி நினைக்கிறோம். அவர் வெறும் சக்தி கிடையாது, ஆனால் அவர் சக்தி நிறைந்த ஒரு நபர் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர், ஆவிங்கிறவரை ஆவியானவர் ஒரு சக்தி நிறைந்த ஒரு நபர் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த நபர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், நமக்கு தோழமை கொடுப்பார் என்று சொன்னால், நம்மோடு கூட்டாண்மையில் இருப்பார் என்று சொன்னால், நட்புறவில் இருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய அன்றாட வாழ்வு வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய நிலையான பிரசன்னம். அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட வேண்டியது. பரிசுத்த ஆவியானவருங்கிறது யார்? ஒரு நபர் திருத்துவத்திலே. அவர் என்ன? அவர் கடவுளுடைய நிலையான பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நிலையான பிரசன்னம் தூய ஆவியானவராக நம்ம மத்தியில் என்றென்றும் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதத்தில் பல வசனங்கள் மூலமாக நமக்கு அவர் நிரூபிக்கிறார். எப்படி? நீங்கள் மத்தேயு 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ கடவுளுடைய பிரசன்னம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருக்கிறது என்பதை, அதுதான் தூய ஆவியானவர். ஸோ அதை இங்கே சுட்டி காட்டுகிறார். அதே மாதிரி நம்ம வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எப்பொழுது நம்முடனே கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவராய் ஆகிய தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று என்ன சொல்லியிருக்கிறார்? வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தேற்றரவாளன் அப்படிங்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த தேற்றரவாளன்கிறதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அவர் வந்து உதவியாளர் அல்லது துணையாளர். அப்போது நம்மோடு உதவி செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மோடு நமக்கு துணையாக இருக்கும்படியாக தூய ஆவியானவரை ஆண்டவர் இந்த உலகத்தில் நிலையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நிலையாக இருக்கிறது என்று சொல்லிப்பார். இதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க? யெகோவா தான் கடவுள் அப்படின்னா. அப்போது யெகோவா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இருக்கிறவாக இருக்கிறேன். ஸோ யெகோவா என்றால் என்ன? கடவுள் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது. புதிய ஏற்பாட்டிலே கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? இம்மானுவேல் என்று சொல்லியிருக்கிறது. இம்மானுவேல்னா என்ன? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது. அப்போ இங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்னது என்ன? நாம் முதல்ல சொன்னது ஐக்கியம் என்று போடப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்? கூட்டுறவு அல்லது நட்புறவுன்னு சொன்னேன். இங்கே தேற்றரவாளன் என்று சொல்லும்பொழுது என்னது? உதவியாளர் அல்லது துணையாளர். அப்போது நம்மோடு உதவி செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு துணையாக இருக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய அன்றாட தேவையிலே நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு உதவியாளராக இருக்கிறார். நம்ம காயப்படுத்தப்படும் பொழுது, அல்லது கைவிடப்படும் பொழுது, அல்லது கண்ணீர் சிந்தும் பொழுது இந்த தூய ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். இது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 14:17 வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? யாராவது வாசிங்க. சத்திய ஆவியானவரை காணாமலும் நமக்குள்ளே வாசம் பண்ணி, என்ன சொல்கிறது பாருங்க, அருமையான அந்த வசனம் என்னென்னா, நமக்குள்ளே வாசனம் பண்ணி என்ன செய்கிறாரா? நமக்குள் இருக்கிறார். சி, அங்கே ரொம்ப அருமையாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நமக்குள் இருக்கிறார். அப்போ அவருடைய பிரசன்னம் எப்போதும் நமக்கு துணையாக நம்மோடு இருக்கிறது என்பதை இங்கே 17 வசனத்தில் சுட்டிக்காட்ட, 18 வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார்.
உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கடுத்து நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா எபிரேயர் 13:5 உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எசேக்கியா ஜபம் பண்ணும்போது என்ன சொல்கிறார்னா, உன் கண்ணீரை கண்டேன் என்று தன்னுடைய கரிசனையை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இதே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 என்ன சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் கொடுக்க மாட்டார் அவர். இந்த அவர் கொடுக்குற சமாதானம் நிறைவான சமாதானம், பூர்ணமான சமாதானம், வேறு எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாது, அதே தருவேங்கிறார். 26 என்ன சொல்லுது பாருங்கள், யாராவது வாசிங்க, 26, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தேற்றரவாளன், இந்த துணையாளர் அல்லது உதவியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி வாசிங்க, போதித்து வழி நடத்துவார். அன்றாட வாழ்க்கையில் இந்த வழியில் போப்பா, இப்படி நடப்பா, இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் போதித்து வழி நடத்துவார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான தேவைகளிலேயும் உதவி செய்வதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வழி நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையிலையும் நாம் அதைரியப்பட வேண்டியதில்லை, நாம் கைவிடப்பட விடுவதில்லை. அந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஆண்டவர் தூயாவியர் எனக்கு என்ன உதவி செய்வார் அப்படின்னா, யாக்கோபும் புத்தகத்தில் நமக்கு நல்லா சொல்லியிருக்குது. 1 அதிகாரம் என்ன சொல்லியிருக்கிறது, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எனக்கு என்ன கேட்டால் என்ன தருவேங்கிறாரு, சொத்து கேட்டால் சொத்து தருவேனாரா என்ன கேட்குறேன், ஞானத்தை கேட்டால் ஞானத்தை தருவேங்கிறார். சி, நமக்கு என்ன தேவை, மாணவர்களுக்கு ஞானம் தேவை, அறிவு தேவை, ஸோ அதை தருவேங்கிறார். அது மாதிரி வேதத்தில் நிறைய இடத்துல வந்து நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு வேதத்தில் நிறைய வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உயர்கல்விக்கு நாம் போகிறேன், இப்போது எந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படின்னா, இந்த நம்ம வாசித்த வசனத்தில் இருக்குது, நான் உனக்கு போதித்து உனக்கு வழி நடத்துவேங்கிறார். ஆனால் இந்த வழியில் போகணும், இதை செய்ய அப்படின்னு சொல்லி நான் போதிப்பேன் அப்படிங்கிறார். அப்புறம் வேலை தேடுபவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வதற்கு இந்த ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சகல சத்தியத்துக்குள்ளும் எந்த விதமான வேலை அந்த. அப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா, திருமண காரியமாக இருக்கட்டும், திருமண காரியத்தில் நிறைய சமயங்கள் என்னென்னா மன்ஷிகந்தான் மேற்கொண்டு விடுகிறது. தூய ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு மேக்சிமம் நாம் விட்டு கொடுக்கறது கிடையாது. திருமண காரியங்களுக்கு என்ன சொல்கிறாரு, நான் ஆலோசனை கர்த்தராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை கேட்டு செய்த திருமணங்கள்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும், நிச்சயமாக தோல்வியில் முடியாது. ஸோ நம்முடைய சொந்த முயற்சியில் போகிற கல்யாணங்கள் தான் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளும் என்பதாகும். ஸோ வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான், எனக்கு இந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நம்முடைய வேலையை திறம்பட செய்வதற்கு, நம்முடைய மேல் அதிகாரியுடைய பாராட்டை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தூய ஆவியானவருக்கு உதவி செய்வார். ஸோ நான் வழி தவறிட்டேன், அப்போ எனக்கு என்ன செய்யறது அப்படின்னா, நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி சரியான பாதையிலே வழி நடத்துவார் என்று 16 யோவான் எழுதின சுவிசேஷம் 8 ஸோ இப்படி பல்வேறு விதமான அன்றாட தேவைகளிலே இந்த தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இதை நான் எப்படியா அறியலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம். தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார், நான் இதை எப்படி அறியலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம். அதுக்குத்தான் பவுலப்போஸ்தலன் கலாத்தியர்கள் நிறுவனம் 5 சொல்லுகிறார், ஆவியின் கனியை பற்றி சொல்லுகிறார். இந்த ஆவியின் கனியாகி அந்த 9 அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மனிதர் தூய ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறார் என்பதை தீர்க்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய காரியம். ஸோ நம்முடைய அன்றாட தேவையிலே தூய ஆவியானவர் வழி நடத்துகிறார். இறுதியாக கடைசியாக நாம் வாசித்த ரோமர்களின் நிருபத்தில் இந்த தூய ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு என்ன நிபந்தனை, இன்றியமையாத தேவை என்ன? கேட்டால் நல்லா தான் இருக்குது, வேலையில் தூயாவியானவர் வழி நடத்தினார் பெசலையிலையும் கோலியாவையும், அதே மாதிரி அன்றாட தேவையில் ஆண்டவர் வழி நடத்துறது கேட்டால் நல்லா தான் இருக்குது. என் வாழ்க்கையில் அந்த தூயாவியானவரால் நான் வழி நடத்தப்படணும், என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்கலாம். அதுக்கு தான் பவுலப்போஸ்தலன் வந்து ரோமர்கள் நிருபத்தில் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவர் வந்து மனுஷங்களை 3 பிரிவாக பிரிக்கிறார். என்ன 3 பிரிவாக பிரிக்கிறாருன்னு சொன்னால், முதல் வகையானவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அதை 8 நாம் முதல் 4-5 வசனங்களில் வாசிக்கிறோம்.
ஸோ இவங்க மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க மாம்சத்துக்குட்பட்டவர்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள்னா யார்? அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்கன்னா யார்? ஆண்டவரை பற்றி அறியாத, சரியாக புரிந்து கொள்ளாத, ஸோ அப்படிப்பட்டவர்கள். ஸோ அவர்கள் மாம்சத்தின் பிரகாரமாக நடக்கிறவர்கள், அது முதல் தரமானவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். அதுக்கு நேர் எதிரடியான ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. அது யாருன்னு சொன்னன்னா, இவர்களுக்கு நேர் எதிரான இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. அவங்கள என்ன சொல்லுதுன்னா, 8:5 அதே ரோமர் கழுத நிருபம், ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஸோ ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆவியினாலே நடத்தப்படுவார்கள், ஆவியானவராலே அனுதினமும் நடத்தப்படுகிறவர்கள். இவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் 8:14 நாம் வாசிக்கிறோம். 8:14 எப்படிப்பட்டவங்க? இவங்க தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். ஸோ மெய் கிறிஸ்தவர்கள்ங்கிறது யார்? ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு ரெண்டுலையும் இடைப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டவங்க, ஒன்று வந்து மாம்சத்தின்படி நடக்கிறவங்க, இன்னொன்று ஆவியின்படி நடக்கிறவங்க. இன்னும் ரெண்டுக்கும் இடையில் ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறார். அது யாருன்னா, மூன்றாவது கூட்டம் யாருன்னா, அவங்க வந்து கிறிஸ்தவங்களா அல்லது கிறிஸ்தவங்க இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுலப்போஸ்தலன் வந்து அவங்க வந்து மாம்சத்துக்குரியவங்க தான் சொல்கிறார். கிறிஸ்தவங்களா கிறிஸ்தவங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அடையாளம் காண முடியாத வழிக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை கிறிஸ்தவங்களாகவே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது 1 Corinthians 3:3 சுட்டி காட்டுகிறார். அப்போ இவங்க யாருன்னா, இந்த மூன்றாம் தரத்து மாம்சத்துக்குரியவங்க யாருன்னு சொல்கிறாருன்னா, இவங்க பாவ சுபாவத்துக்கு உட்பட்டவங்க, அல்லது பாவ சுபாவத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் ஆவியின்படி வாழ மாட்டாங்க. யாரே? இந்த கிறிஸ்தவர்கள். யாரே? இவங்க ரட்சிக்கப்படாதவங்க, இவங்க பெயர் கிறிஸ்தவங்க, இவங்க ஆவியின்படி வாழ மாட்டாங்க அப்படிங்கிறார். அவங்கள பற்றி சொல்லும் பொழுது தான் இங்கே 12 சொல்கிறார். இதுவரைக்கும் முன்னாடி உள்ள சொல்லிட்டு 12 என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒன்று சொல்கிறார். என்னது? பவுல் வந்து இங்கே என்ன சொல்கிறார்? மாம்சத்துக்கு கடனாளிகளாக இல்லாமல். எதுக்கு கடனாளிகளாக இருக்காங்களா? அது வாசிங்க. ஆ, 12 வாசிங்க. ஸோ மாம்சத்து மாடி வாழ்கிறதுக்கு மாம்சத்துக்கு கடனாளியாக இல்லாமல். ஆ, அதுதானா? ஓகே. இதில் என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி வாழ மாட்டாங்க. சிம்பிளாக அதுதான். ஏன்னா அவங்க வந்து மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, ஆண்டவருக்குரியவர்கள். ஆகையினால இவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி வாழ மாட்டாங்க, அவங்கள் ஆவியின்படி வாழ்பவர்கள் அப்படிங்கிறார். 13 என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு காரியம் சொல்கிறார். 13 என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் என்ன செய்வானா? என்ன போட்டிருக்கு உங்கள் பைபிளில்? மாம்சத்தின்படி வாழ்ந்தா சாவானா? நம்ம எல்லோரும் தான் சாவ போகிறோம். சாவான் போட்டிருக்கு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எல்லாருக்கும் வரக்கூடிய மரணத்தை பற்றி சொல்லலை. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நித்திய மரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ அப்போ மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு என்ன இருக்குது? நித்திய நரகம் இருக்கிறது, நித்திய அழிவு இருக்கிறது. அதைத்தான் அங்கே சுட்டிக்காட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறார் அதிலே? ஆவியினால் சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பான். ஒருவன் சாவான், இன்னொருத்தன் பிழைப்பாங்கிறார். பிழைக்கிறவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாரு? ஆவியினால் சரீரத்தின் கிரியைகளை, அதாவது பாவ செயல்களை அழித்தால் அவன் பிழைப்பான். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வருகிற சகலவிதமான தந்திரங்களை மேற்கொண்டு பாவ சோதனைகளிலிருந்து விடுபடுகிறவர்கள் ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்பதாக இங்கே சொல்கிறார். ஸோ இங்கே நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இப்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு யார் இருக்க மாட்டா? பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட இருக்க மாட்டார். அவர் வந்து என்னது? அவர்கள் சொந்தமாகவும் இல்லை. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படவில்லை என்பதாக நான் பார்க்கணும். அப்போது ஆவியானவர் கூட இருக்கணும், அவங்க ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கணும், அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா என்ன? ஆவியின்படி நடக்க வேண்டும். அதைத்தான் 14 சொல்கிறார். 14 வாசிங்க. ஆ, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள்
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, இப்போ அருமையான சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போது என்ன நிபந்தனை? தூய ஆவியானவராலே நாம் அன்றாட வாழ்க்கையில் நடத்தப்படணும்னா ஒரே நிபந்தனை என்ன? நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறும், வேறு வழியே கிடையாது. மாம்சத்தின்படி வாழ்ந்தால் அது நித்திய மரணத்துக்கு போயிடும். ஆவியின்படி வாழ்கிறதுக்கு நான் அவருடைய பிள்ளையாக வாழணும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவராலே நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது தான் அது வசனம் என்ன சொல்லுறது? அவரை அப்பா பிதாவே என்று 15வது வசனம் என்ன சொல்லுது? 15 தானே? ஆ, வாசிங்க. ஆ, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம் என்ன? கடவுளுடைய பிள்ளை என்கிற அந்த உரிமை. ஸோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி 15வது வசனத்தில் சொல். ஸோ அவரே என்ன சொல்கிறார்னோ அதுக்கு அடுத்த வசனத்தில் சாட்சி சொல்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் சாட்சி கொடுக்கிறார். 16வது வசனத்தை வாசிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. இப்போ நம்முடைய ஆவியோடைய கூட ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார், நான் கடவுளுடைய பிள்ளைப்பா, நான் இந்த மாம்சத்துக்கு நான் உட்பட்டவன் கிடையாது, ஆவியினால் நடத்தப்படுகிறவன் என்று சொல்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு ஆவியானவரே எனக்குள்ளே சாட்சி கொடுக்குறார். அப்போது எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எனக்குள் இருக்கிற ஆண்டவர் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார், நான் ஆவினாலே நடத்தப்படுகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பது. ஸோ இந்த நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள், இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் ஆவியானவராலே நடத்தப்பட முடியும் என்பதை பவுலப்போசிலன் இங்கே குறிப்பிட்டு சொல்ல, கடைசியாக 17வது வசனத்தில் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் அவருடைய பிள்ளைகளானால் என்ன சொல்கிறாரு? சுதந்திரருமாக. சுதந்திரம்னா என்னது? நாம் அவருக்கு சொந்தமானவங்க, வாரிசு அப்படின்னு சொல்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக நாம் மாறுகிறோம், தேவனுடைய வாரிசாக மாறுகிறோம், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை எங்கள் சொல்லிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான காரியத்தையும் கோடிட்டு காட்டுறார். சொல்லுங்கள், வாசிங்க. அவரோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அப்படி ஆகுங்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம். என்னென்னா, இந்த தூய ஆவியானவரான வழிநடத்தப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது? அவருடைய ஜீவனிலும் மகிமையிலும் நாம் இடம்பெறுவோம். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அதோடு அவர் விட்டுறல, பாடுகளும் உண்டு அப்படிங்கிறார். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை சுட்டி காட்டுகிறார். சி, இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக வாழணும், உண்மையாக வாழணும், நம்ம சத்தியத்தின்படி நடக்கணும்னா பாடுகளை தவிர்த்து நாம் வாழ முடியாது. ஆதிக்கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுக்கு பாடு இருந்துச்சு. என்ன பாடு இருந்துச்சு? பொருளாதார ரீதியில், சமூக ரீதியில் அவங்களுக்கு பாடுகள் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, சுவிசேஷத்தை சொன்னதுனால கொல்லப்பட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நமக்கு ஒருவேளை சில இடங்களில் இந்த சமூக பொருளாதார நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் கொளிர அளவுக்கு பெரிய அளவில் சேதம் இல்லை, ஒன்று ரெண்டு இடத்துல அங்கே நடக்குது, அது பெரிய காரியம். ஆனால் பாடுகள் சொல்லும் பொழுது நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், பாடுகள் என்று சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்குது. என்னென்னா, பாடுகள் என்று சொல்லும் பொழுது மற்றவனுக்காக நம்ம சேவை செய்கிறதுனால வரக்கூடிய கெட்ட பேராக இருக்கலாம். நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்வதனால வரக்கூடிய கெட்ட பேர் இல்லைன்னா என்னது? நமக்கு சில காரியங்களில் வந்து உரிமை இருக்குது, ஆனால் உரிமையை கடவுளுக்காக விட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதனால் பாடுகள் வரலாம். அதே மாதிரி உலக பிரகாரமாக வரக்கூடிய அனைத்து அழுத்தங்களையும், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், என்னென்ன உலக பிரகாரமாக நன்மைகள் நமக்கு வருதோ அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளுறது. எது நிமித்தமாக? கடவுள் ராஜ்யத்து நிமித்தமாக எதிர்த்து நிற்கிறது. ஒருத்தர் உங்களை வந்து சும்மா மெச்சிக்கிறே வச்சு போழுந்து பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கிட்டுங்க, காலை வர்றதுக்காக இருக்கும். சி, அந்த மாதிரி டைம்லலாம் என்னது, அதுக்கு எதிர்த்து நிற்கணும். சரி, அந்த மாதிரி என்ன சொல்கிறார், உலக பிரகாரமாக வரக்கூடிய நன்மையான காரியம் மாதிரி காட்டி பிரசர்வத்தை பற்றிலாம் அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணுங்கிறார். ஸோ இது எல்லாம் வந்து பாடுகள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால், இந்த இதையெல்லாம் நம்ம செய்தோன்னா ஆண்டவருடைய ஜீவனிலையும் மகிமையிலையும் நாம் காணப்படுவோம்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி உணரலாம்? தூய ஆவியானவர் எனக்குள் இருந்து இதையெல்லாம் நடத்துகிறார் என்பதை எப்படி உணரலாம் என்பதை நான் ஒரு உதாரணமாக சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் நான் கிராமத்திலேருந்து வந்ததுனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த பட்டம் பறக்கூடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பட்டம் பறக்கூடாத பார்த்துருக்கீங்களா?
இங்கே பட்டணத்தில் ரொம்ப இல்லை, ஆனால் இப்போ பட்டம் பறக்க விட்டால் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இது யாருக்கு நிறைய பேர் கழுத்து அறுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பட்டம் பறக்க விட்றது நான் பார்த்துருக்கேன், நானும் பட்டம் பறக்க விட்டுருக்கேன். என்னென்னா எவ்வளவு தூரம் பட்டத்தை பறக்க விடுறோமோ அவ்வளோக்கு என்ஜாய்மெண்ட் வரும். சரி, ஒரு தம்பி வந்து பட்டத்தை பறக்க விட்டான், அது வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சு, அவனுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு, பட்டம் வந்து தூரம் மேலே போயிடுச்சு, அதனால் பட்டத்தை அவனால் பார்க்க முடியல. ஆனால் அவன் கயிறை சுண்டி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஏன்னா காற்று ரொம்ப வேகமாக அடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை பிடிச்சி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்தார், வந்தவர் பார்த்தார், என்னப்பா என்ன செய்கிற அப்படின்னாரு. நான் பட்டம் பறக்க விடு, பட்டம் ஒன்று மேலே ஒன்றும் காணுமே அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னால், இல்லை அங்கிள் மேலே உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னாரு. என் கையில் தொழுது உணர்ந்துறேன், நான் உணர்றேன், கையில் என்ன இருக்குது கயிறு அதில் உணர்றேன், மேலே பட்டம் பறக்கிறத என் கையில் என்ன செய்தேன் உணர். ஸோ தூய ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்பதா என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்ய முடியும், உணர முடியும். தூய ஆவியானவர் என்னை நடத்தினார், இந்த காரியத்தில் என்ன செய்ய சொல்கிறாரு அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ அந்த தூய ஆவியானவர் தான் நம்முடைய அலுவல்களில் வழி நடத்துகிறார், அன்றாட தேவையில் வழி நடத்துகிறார். அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை அவருடைய பிள்ளையாக மாறணும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள். உம்முடைய வழிநடத்துதலை அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய அன்றாட தேவைகளில் நாங்கள் அனுபவிக்கும் பாக்கியத்தை தாரும். நீர் கூடவே இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வும் நம்பிக்கையோடு கூட உமக்கு பயந்து எங்களுடைய பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு இரட்சகர் மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் கேட்ட செய்தியின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாசத்தின் பிரகாரமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரையடுத்து உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயந்திற்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன், ஆமேன். சபையார் உட்காருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். கடந்த வார காணிக்கை விவரம், காணிக்கையாக 25,609 ரூபாயும், கட்டட நிதிக்காக 18,750 ரூபாயும், மிஷினரி பணி நிதிக்காக 2,800 ரூபாயும், ஏழைகள் நிதிக்காக 1,200 ரூபாயும், நொலம்பூர் கட்டட நிதிக்காக 1,650 ரூபாயும், மெட்ரோ சிட்டி திருச்சபை நிதிக்காக 1,850 ரூபாயும், செமிட்ரி கல்லறை தோட்ட நிதிக்காக 1,150 ரூபாயும், 26 தேதி ஆராதனையில் காணிக்கையாக 1,240 ரூபாயும், ஆக மொத்தம் 54,247 ரூபாய் வரவாக பெற்றிருக்கிறது. விபிஎஸ் நமது சபையில் சிறப்பாக நடத்தி முடிக்க உதவிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றும் இதில் பங்கு பெற்ற இயக்குநர்கள், பொருளாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த பணிக்கென கொடுத்து உதவிய அனைத்து விசுவாச குடும்பங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விபிஎஸ் கணக்கு சம்பந்தமான காரியங்கள் நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்வாறே இன்று 29/5/2022 முதல் நமது சியோன்
திருச்சபையில் விபிஎஸ் தொடங்கியிருக்கிறது. ஸோ நடத்துகிற இயக்குநர்களுக்காக, பொருளாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களால் இயன்றளவு விபிஎஸ் தேவைக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சியோன் திருச்சபையில் காணப்பட்ட ரிப்பேர் ஒர்க்கு மற்றும் திருச்சபை முழுவதும் சுத்தப்படுத்துவதற்காக அதை ஒயிட் வாஷ் செய்து கொடுக்க நம்முடைய திருச்சபையை சார்ந்த ரெண்டு குடும்பங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெயரை தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தாமே இந்த ரெண்டு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற மாதம் 1/6/22 புதன்கிழமை காலை 6 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருச்சபை மக்கள் அனைவரும் பங்கு பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு அழைக்கப்படுகிறீர்கள். இன்று மாலை ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று நம்முடைய திருமண்டலத்தில் கத்தீட்ரல் திருச்சபையிலே குருத்துவ அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. நமது சபையை சார்ந்த திரு வசந்த் அவர்கள் ஆர்டினேஷன் பெற இருக்கிறார்கள். முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகிறீர்கள். சென்னை பேராயத்திலிருந்து வந்துள்ள சுற்றறிக்கை, ரெண்டு சுற்றறிக்கை இங்கே இருக்கிறது. அந்த சுற்றறிக்கையினுடைய சாராம்சத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஒன்று, மிஷன் ஃபெஸ்டிவல் புனித ஜார்ஜ் கத்தீட்ரல் வளாகத்திலே 2 ஜூலை நடைபெறுகிறது. ஸோ மனன வசன போட்டி, அதற்கு அதில் வயது வாரியாக வயது வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்து நீங்கள் அதில் பங்கு பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். ரெண்டாவது சுற்றறிக்கை, வாலிபர்களுக்கான ஒடுக்கக்கூட்டம், யூத் ரேலி, அது 2022 நமது வட்டாரம், அதாவது நார்த் அண்ட் சவுத் மெட்ராஸ், இந்த வட்டாரத்துக்கான இளைஞர்களுக்கான கூட்டம் 4 தேதி 4/6/2022 அன்று காலை 9 மணி முதல் 5:30 மணி வரை லைட் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறுகிறது. வாலிபர்கள், முடிந்தவர்கள் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற அல்லது நினைவு கூறுகிற திருச்சபையினரை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க ஆண்டவர் அவர்களுக்கு அருள் செய்வாராக. நமது பாடகர் குழுவினர் அவர்களை வாழ்த்தி பாடுவார்கள். Thank you.
இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணமானவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களுடைய நாட்களை கூட்டி தருகிறவரும் நீரே என்பதை உணர்ந்தவர்களாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்தில் நினைவுகூர்ந்தவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த ஆண்டுகளிலே நாட்களிலே அவர்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் தந்து உலகப் பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான நன்மைகளை அவர்களுக்கு அருளி அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். புதிய ஒரு ஆண்டை அவருடைய வாழ்விலே கூட்டி கொடுக்க நீ சித்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலேயும் எங்களுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்க நாங்கள் செபிக்கிறோம். இதுபோன்ற அநேக புதிய ஆண்டுகளை தங்களுடைய வாழ்விலே கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்விலே நிறைவேற்ற நீரே அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று சொல்லி யோவான் நிருபத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல இந்த அருமையான பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே என்னாலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் பெற்று காணப்படத்தக்கதாக ஆன்மீக வாழ்விலே அவர்கள் வளர்ந்து பெறுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக உம்மோடு நெருங்கிய உறவை தங்களுடைய வாழ்விலே கண்டடையத்தக்கதாக நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்களை இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற்றி தந்தவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இயேசு இரட்சகர் மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக பாமாலைகளிலே 134வது பாடல் தெய்வாட்டு குட்டிக்கு என்ற பாடலை நாம் அவர் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கு என்று நம்முடைய காணிக்கைகளை படைக்கலாம். Yeah.
ஒரு காரியத்தை நான் வந்துட்டு ஜபிக்கிறதுக்கு முன்னதாக இந்த ஒரு புத்தகம் நான் ஏற்கனவே எடிட் பண்ண புத்தகம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல புத்தகம் ஆன்மீக வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 420 பக்கங்கள் கொண்ட 24 பாடங்கள் இருக்கிறது. இந்த பாடங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு உதவியாக இருக்கும். 100 ரூபாய் கீழே வந்து வெஸ்டியில் ஒரு 15 புக்கு இருக்குது, வேண்டுமென்று வாங்கி செல்லுங்கள். நாம் ஜபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் நல்லவர். 107வது சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தது போல நீர் எங்களுக்கு நல்லவர், எங்களுக்கு என்றும் என்றென்றும் நன்மைகளையே செய்கிற ஆண்டவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களுடைய தேவைகளையெல்லாம் குறைவில்லாமல் சந்திக்கிற ஆண்டவர், நாங்கள் கேட்பதை கொடுக்கும் ஆண்டவர், நீர் எத்தனை நல்லவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவரீர் எனக்கும் எங்களுக்கும் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலையிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றி பாடும்படியாக, உம்முடைய சத்திய வசனங்களை எங்களுடைய செவிக்கு இனிய கேட்கும்படியாக, அவைகளை நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்த பெரிய வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர், எங்களை அனுதினமும் வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்மை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறும் பொழுது எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நீர் அருள் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வேலையிலே எங்களை வழிநடத்துகிறீர், அன்றாட தேவையிலே எங்களுக்கு உதவி செய்கிறீர். உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை அப்பா. ஏனென்று சொன்னால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலேயும் எங்கள் கூடவே இருப்பதாக நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் கேட்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில் இறங்கி செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனையோ விபத்துக்களும் விபரீதங்களையும் நாங்கள் தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாளிலையும் கேட்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு தந்து வருகிற பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி உள்ள மக்களாக, உமக்கு உண்மையுள்ள மக்களாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய மாம்சீக சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்களை நாங்கள் ஆண்டவரே தவிர்த்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தூய் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற உணர்வோடு நாங்கள் காணப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆசரிக்கிற இந்த வாரத்தில் கொண்டாடுகிற 9 பிள்ளைகளை நீர் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவையிலே உம்முடைய அற்புத கரம் விளங்கும்படியாக அதிசயக்கத்தக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபைதார். நாளைய தினத்தில் ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட இருக்கிற சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுகமான பிரசவத்தை நீர் தாரும். மருத்துவர்களும் தாதியர்களும் சரியான விதத்தில் சிகிச்சை தரத்தக்கதாக நீர் கிருபைதாரும் சுவாமி. ஆண்டவரே, வருகிற 31ஆம் தேதியோடு தன்னுடைய பணி ஓய்வு பெறக்கூடிய அருமையான சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பணியின் காலங்களில் நிறைவடையும் மலைக்கும் அவரை பணியிலே பயன்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு பெற்ற பின்பும் உமக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக நிலைநிறுத்தி அருளும். இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை எங்களுடைய திருச்சபையின் மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சுகவீனத்தில், பலவீனத்தில்,
முடியாமல் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையே நீர் பலப்படுத்தும். சியோன் திருச்சபையிலே நடைபெறுகிற விபிஎஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கலந்து கொள்கிற பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினாலும் அருள் பிரசன்னத்தினாலும் நீர் ஆசீர்வதியும். அதில் பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், அவர்களை வழிநடத்து சுவாமி. இந்த தேவைக்காக கொடுத்த மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதுபோல் இந்த திருச்சபையிலே நடந்து முடிந்த விபிஎஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிலையும் பணியாற்றின பிள்ளைகளுக்காக, உதவி செய்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். முழு திருச்சபையினுடைய ஊழியத்தையும் உடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுடைய போதகருக்காக, பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, செக்ரட்டரிக்காக, ட்ரெஷரருக்காக, அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபையை சிறந்த ஆவிக்குரிய ஒரு திருச்சபையாக எடுத்து செல்வதற்கு பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் போதகர்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபையின் ஒவ்வொரு பிரிவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக, வாலிபர் ஐக்கிய சங்கத்துக்காக, டீன்ஸ் சில்ட்ரன்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நீர் பலப்படுத்தி சத்திய வசனத்தை சத்தியத்தின் பிரகாரமாக போதித்து பிள்ளைகளை நேர்த்தியாக வழிநடத்தத்தக்கதாக, திருச்சபை சமூகத்துக்கு சாட்சியாக தலைநிமிர்ந்து நிற்கத்தக்கதாக இந்த திருச்சபையினுடைய பணிகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். திருமண்டலத்துக்காக, திருமண்டலத்தின் பணிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆர்டினேஷனுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே அதில் பிரதிஷ்டை செய்யப்படுகிற போதகர்கள். ஆண்டவரே, திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மக்களாக இருக்கத்தக்கதாக உடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அதுபோல் ஆண்டவரே, மிஷன் ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யூத் ரேலிக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருமண்டலத்திலிருந்து நடத்தப்படுகிற இந்த கூட்டங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நடத்தப்படவும். திருச்சபை மக்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே ஊக்கம் பெற்று, உற்சாகம் பெற்று, வளர்ச்சி பெறத்தக்கதாக நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் ஏற்படுத்தினீர் என்கிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களுடைய கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் பொறுப்போடும் அவர்கள் பணியாற்றத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். ஏழை எளிய மக்களுடைய தேவையை உணர்ந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு நல்லெண்ணத்தை நீர் தாரும். விவசாயிகளுடைய போராட்டம், இப்படி பல்வேறு விதமான மக்கள் தேவையோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுவதற்கு ஆட்சியாளர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்போ அந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களுடைய தேசத்தையும் உலகம் அனைத்தையும் நீர் பாதுகாத்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இது போன்றதான ஒரு தொற்று நோய் மனித குலத்தை வதைக்காதபடிக்கு, சாகடிக்காதபடிக்கு எங்கள் ஆண்டவர் தடுத்தாரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்திலே செய்யப்படுகிற மிஷினரி பணிகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு விதமான எதிர்ப்புகள் மத்தியிலே, மதவாத சக்தியினுடைய துன்புறுத்தல்கள் மத்தியிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் பலப்படுத்தும். உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் உம்முடைய சத்தியத்தை அவர்கள் உமை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக நீர் அவளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் நீர் அருளையும் ஆசியை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, திருமணத்துக்காக காத்திருக்க எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் திருமண வரன்களை கொடுத்து ஆசீர்வதியும். வேலைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளையிட்டரலும். உயர்கல்விக்காக போக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர்களை போதித்து வழிநடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞான வரங்களை நீர் தாரு சுவாமி. இப்படி பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற திருச்சபையையும் திருச்சபையின் பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய பாடகர் குழுவுக்காக மக்கு ஸ்தோத்திரம், ஆர்கனிஸ்டுக்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையில் இருக்கிற அனைத்து மக்களையும் மீண்டும் ஒருமுறை நினைத்து அவர்களுக்காக மக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இவர்களை நீர் பயன்படுத்தி அருளும். இயேசு இரட்சகர் மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் யாவரும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த குடும்ப ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதா, அன்றன்றுள் அப்பத்தை என்று எங்களுக்கு தார், என்று எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தூய ஆவியானுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் அவருடைய விலகாத தெய்வீக பிரசன்னமும் அனுதினமும் வழி நடத்தும் தூய ஆவியானுடைய துணையும் நம்மோடு இன்று தொடக்கம் அவரை முகமுகமாக காணும் அந்த நல்ல நாள் வரைக்கும் என்றும் நம்மத்தியில் தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. நிறைவு பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 65வது பாடல் சாலமன் ராஜா சங்கமன் ராஜா பாடல். ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போய் வர கடவோம். காட் பிளஸ் யூ. அந்த பிறந்தநாள் வெட்டிங் டே பார்த்தவங்களுக்கு அந்த கார்டு எடுக்காதவங்க எடுத்துகிட்டு போங்க, நான் மறந்துட்டேன். தேவையானவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.